ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரேஷன் ஷாப்புக்கான ஒரு நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்து மாட்டுத்திறனாளிகள் முதியோர்கள் செல்ல அவசியமில்லைன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்றைக்கு வெளியிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்றைக்கி வெளியிட்ருக்காங்க இந்த நியூஸு முதியோர்கள் மாட்டுத்திறனாளிகள் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க விலக்கு அளித்த தமிழ் அளித்திருக்கிறது தமிழக அரசு இது தொடர்பாக உணவுப் பொருட்கள் வழங்கல் நுகர்வோர் ஆணையர் சஜ்ஜன் சிங் அனைத்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் வழங்கல் அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அந்த சுற்றறிக்கையில் சரிபார்ப்பு இயந்திரத்தில் கை பதிவு செய்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் தரப்படும் என்ற முறையில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைக்கு சென்று பொருள் வாங்க முடியாதோர் அங்கீகார சான்றை பூர்த்தி செய்து அளிக்க வேண்டும் கோரிக்கை பெற்ற பெறப்பட்ட அன்று அங்கீகார சான்றை கடை பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலரிடம் சேர்க்க வேண்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் சான்றில் குறிப்பிடப்படும் நபர் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு நியூ அப்டேட் தங்க இது ஒரு சூப்பரான செய்தி தான் ஏன்னா இதில் இதனால் இந்த ஒரு நியூஸ் வெளி வெளிவந்ததுனால அவங்களுடைய பொருள் அதாவது அவங்களுக்கு சேர வேண்டிய பொருள் கட்டாயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்கள் வயசானவங்களுக்கும் அவங்க பொருட்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் யாரும் இதில் ஏமாற்றம் செஞ்சு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது பொருள் ஒரு நியூ அப்டேட் தானுங்க ரொம்ப சந்தோஷமான செய்தி தானே இது போன்ற பல தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் நன்றி வணக்கம்